ஹாய் வியூஸ், நான் உங்கள் பார்த்திபன் பேசுகிறேன். இது உங்களோட திருப்புமுனை சேனல். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ குவாரண்டைன் டைம் 21 நாட்கள் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த நெக்ஸ்ட் குவாரண்டைன் பீரியட் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அவங்க வந்து விதியை மீறியிருக்காங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நான் தங்களை வந்து தனிமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போது அடுத்ததும் நீங்கள் கவர்மெண்ட் வந்து குவாரண்டைன் டைம் கொடுத்துருக்காங்க, மக்களும் அதை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போது சமூக ஆர்வலர்களும் சரி, நம்ம அறிவியல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் இவங்களும் சரி, ஒரு சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு புது புது ஐடியாக்கள்லாம் கொடுத்துட்டு எந்த மாதிரி நம்ம வந்து கொரோனாவை நம்மளுக்கு வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இப்படிங்கிறதான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு ஆய்வு கட்டுரையை நான் வந்து இங்கே சமர்ப்பிக்கலாம்னு நினைக்கிறேன், சரிங்களா? இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து குவாரண்டைன் டைமில் இருந்தோம் இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லா வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தோட வீட்டு இப்போது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க எல்லாத்தோட கணக்கு எடுக்கணும். அதாவது அவங்களுக்கு எந்த கொரோனா சிம்டம்ஸ் ஏதாவது, ஏன்னா மக்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு இடத்துல இருந்து இப்போ வந்துட்டுருக்காங்க. சின்ன சின்ன ஒரு அவசர நிகழ்வுக்காக வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இபாஸ்னு ஒரு இதை கூட கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில முடியாத இக்கட்டான சூழ்நிலைகள் மக்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு திருநெல்வேலிக்கோ ஒரு கோயம்புத்தூருக்கோ அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது கூட ஒருத்தங்களுக்கு கொரோனா இருந்தால் கூட மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம இப்போ அடுத்த கட்டமாக எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்து, ஒவ்வொரு கவுண்ட்டு, ஒவ்வொரு பீப்புளோட ஹெல்த் ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம வந்து கொண்டு வரணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து அதை வந்து கொண்டு வந்து அதை மானிட்டர் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக கூட தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் எனக்கு தோணுது, சரிங்களா? நான் என்னோட இதை சொல்கிறேன். ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறத கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1227 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, சரிங்களா? 1227 சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயே ரொம்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் சரி, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் சரி, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கொரோனா வார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனித்தனியாக பயன்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகள் நடத்திட்டுருக்காங்க, சரிங்களா? இப்போ எல்லா பீப்புள்ஸும் எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 1227 ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக 33 ஆரம்ப சுகாதார நிலையம் வரும், சரிங்களா? இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட்டோட ஹையர் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் தாண்டி இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்த்திங்கன்னா 3 டாக்டர் 12 செவிலியர், சரிங்களா? இந்த ரேஷியோவில் தான் இருக்காங்க, சரிங்களா? ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 8 அல்லது 9 கிராமம் கவர் ஆகுது, சரிங்களா? ஒரு 9 கிராமத்தை வந்து இப்போ 3 டாக்டர் 12 செவிலியர் இருக்கவங்க எப்படின்னா அதை ஒரு 3 குழுவாக பிரிஞ்சுட்டு பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியாவுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் முனிசிபாலிட்டியாக இருக்கலாம், கார்பரேஷனாக இருக்கலாம், அங்கே உள்ள தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள இப்போது 2 கார்பரேஷன் தொழிலாளர்கள், 1 மருத்துவர், 2 செவிலியர் மற்றும் 2 வாலண்டியர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு ரீஜனில் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இல்லை அப்படின்னா அதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு குழுவாக பிரிஞ்சு ஒரு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு 8 கிராமம் உள்ளடங்கும். அந்த 8 கிராமத்தை வெறும் 72 மணி நேரத்தில் நம்ம அழகாக எல்லாத்தோட கவுண்ட்டும் அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத செக் பண்ணி ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி ஒரு கிராமத்தில் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆரம்ப சுகாதார நிலையம் மூலமாக எல்லா கிராமத்தோட பீப்புள்ஸோட ஹெல்த் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து தமிழ்நாட்டை ஃபுல்லாக ஒரு 72 மணி நேரத்தில் ஃபுல்லாக செக் பண்ணி ரிப்போர்ட்ஸை வந்து கேதர் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது வரைக்கும் அந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அண்டு செவிலியர்ஸ் இவங்கெல்லாம் உதவுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா அந்த ஐடி விங் வந்து இதில் செயல்படணும். எப்படி ஐடி விங் செயல்படணும்னா, இப்போ ரெஸ்பெக்டிவ் ஏரியாக்குள்ளே ரிப்போர்ட்டை ரெஸ்பெக்டிவ் ரீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா திருநெல்வேலிக்குள்ளான ரிப்போர்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஐடி விங் வந்து அதை வந்து கேதர் பண்ணி அவன் அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி, இப்போ ஆரோக்கிய சேர்த்து ஆப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஸோ அது மூலமாக அவங்களோட டீட்டெயில்ஸை கண்காணிச்சிட்டு வரணும். இப்படியே கண்காணிச்சிட்டு வரும்போது ஈஸியாக நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி முடிச்சிடலாம். டோட்டலாக இவ்வளோ பேருக்கு தான் இருக்குதுங்கிற ஸ்க்ரீனிங் பண்ணி, இந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணப்பட்டது அப்படின்ற தெளிவு வந்தாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ மக்கள் குவாரண்டைன் பீரியடில் இருக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோடய கருத்து, சரிங்களா? தேங்க்ஸ்.